ராயன். தனுஷ் ஷிஃப்டிங்கிறத தாண்டி தனுஷோட டேரக்ஷனுக்காக தான் நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருந்தேன். ஏன்னா ரெண்டாவது படமே அஸ் அ டேரக்டா கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு ஜான்ற அது இல்லை அதுக்கு வரேன். அதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை நாடி நரம்பெல்லாம் கமல் சினிமா ஊறி போனதுனால மட்டும்தான்டா இப்படி ஒரு கதை எழுதி அதில் நடிக்கவும் முடியும் நம்மளாம் ஆச்சரியப்படுற ரகத்துக்கு இருக்கும் அது. வெல் அந்த ரேஞ்சுக்கு சப்டலாக ப்ளே பண்ணி எங்கெங்கெல்லாம் மாச சவுண்டாக இருக்கணுமோ அது அங்கே இருக்கும், எங்கே தேவைப்படாதோ அது இருக்காது. அந்த மாதிரி இப்போ ஒரு பர்சனுக்கான டெய்லர் மேடு கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஜான்ராக்கேற்ற ஒரு டெய்லர் மேடு ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இது இருக்கும். அந்த ரகத்துக்கு ரைட்டிங் ஆரம்பத்திலிருந்து இன்ட்ரோ காட்சியில் ஆரம்பித்து இன்ட்ரவல் வரைக்கும் ரைட்டர் தனுஷை ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை எப்படி எழுதியிருக்காருன்னு நம்ம ரசிக்கும்படி இருக்கும். ஆக்சுவலாக இன்ட்ரவல்லாம் நீங்கள் எங்கெங்கேயோ போயிருந்தீங்க இமேஜினேஷனுக்கு, ஏன்னா கேள்விப்பட்டவரை செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தானுங்க. அப்படிதான் நாங்களும் போய் உட்கார்ந்தோம். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் எதிர்பாராத ட்விஸ்ட். ஆக்சுவலாக கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரெய்லரை தாண்டி ப்ரோமோலே அவங்க பக்காவாக அதை ரிவீல் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில் பெருசாக பண்ணாட்டி கூட. ஆனாலும் நம்ம எதிர்பார்த்தது போலே அதுலேயும் சில நம்ம எதிர்பாராத திருப்பு முனைகள் அதில் தான் வந்துட்டு ஓகே வர்றேன். இதை பற்றி ஆக்சுவலாக தனியாக இந்த வீடியோ ஸ்பாய்லர் பண்ண வேணாம் முடிஞ்சளவு ஸ்பாய்லர் இல்லாமல் பண்ணுங்கிறதுக்காக இதை பற்றி தனியாக ஒரு டிஸ்கஷன் வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு சிலரோட எல்லாம் சீக்கிரமாக அதை பார்ப்பீங்க. அதுக்கு முன்னே லைக் முடிஞ்சளவு அவர் கிளைமேக்ஸில் பண்ணுற விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் தனுஷ். ஆனால் அது எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியுங்கிறது தெரில. சி அரைச்சமாகவே அரைக்க வேணாம், அந்த வழக்கமான கமர்ஷியல் சினிமா வேணாம், இது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் அது வழக்கமான கமர்ஷியல் படமாக இருந்துடக்கூடாது, ஒரு பதிவாக இருக்கணும், வன்முறை ஏன் வேணான்னு சொல்கிறோம், அது அது உள்ளே வந்தால் என்ன ஆகுங்கிறத தான் கிளைமேக்ஸில் காட்டியிருக்காரு இயக்குனர். ஆனால் அதை காட்ட போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப காட்சியிலிருந்தே, படத்தோட ஆரம்ப காட்சியில் இருந்தே சின்ன சின்ன ஹின்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான காட்சிகள் வச்சுட்டே தான் வந்தார். முடிஞ்சளவு அதை ஜஸ்டிஃபை பண்ண முயற்சியும் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் கேட்கறது என்னமோ எங்களுக்கு இது வித்தியாசமாலாம் எதுவும் வேணாம், அரைச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்திருந்தாலே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், மேபி ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றப்போ. அப்படிதான் எங்களுக்கும் இருந்தது. இதுக்கு முழு காரணமும் அந்த கிளைமேக்ஸ் தான். அவ்வளோ நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் பலரும் புலம்பி எந்திரிச்சு போனது அந்த கிளைமேக்ஸ் தான். அகைன் சொல்கிறேன், டேரக்டர் தெளிவாக தான் இருக்கார், ஆடியன்ஸ் நம்ம பல படங்கள் பார்த்து வந்திருப்போம்ல, அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் போகிறப்போ இதை நம்மளால் ஏற்றுக்க முடியலை. என்னை பொறுத்தவரை இது ஒரு கமர்ஷியல், நான் சொன்னேன்ல கமர்ஷியல் படங்கிறது தனி ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன், வன்முறை எங்கே கொண்டு போய் விடுங்கிறதுக்கு அதை தான் அந்த கிளைமேக்ஸில் அவர் சொல்லியிருக்காரு. பட் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இங்கே உள்ள பல ஆடியன்ஸுக்கு இல்லை, நான் உட்பட எனக்கும் ஓரமாக மனசில் அப்படி இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே தான் இருக்குது. ஏன்னா அந்த அந்த மாதிரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் எதையும் பெருசாக ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறேன். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்து எழுதியிருந்திருப்பாங்க, அது இப்படி போய் முடிஞ்சிருச்சு. எனிவே மிக்சடு ஒப்பீனியன் தான் இப்போ பலருக்கும் அந்த கிளைமேக்ஸ்னால இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல நல்ல முயற்சி தான், நல்ல ஒர்க்கு தான் இது. என்னை பொறுத்தவரை இங்கே தனுஷ் ஒரு டேரக்டராக மில்லராக இருந்தால் நான் சொல்லுவேன், அதை விட ஆக்டராக அண்ட் அதையும் விட ரைட்டராக. சொன்னது போல் அந்த டிஸ்கஷன் வீடியோவில் என்ன கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசலாம், ஸ்பாய்லர்லாம் பண்ணி கூட இங்கே ஸ்பாய்லர் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இருந்தாலும் அந்த அதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அதை சொன்ன இல்லை ரிலேஷன்ஸுக்கு வேல்யூ கொடுத்தவங்க எழுதியிருந்தது அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுலேயும் ஒரு காட்சி அப்பா ஸ்தானத்தில் பார்க்குற ஒருத்தன்னா இல்லை ஃப்ரெண்டு மாதிரி க்ளோஸாக அந்த 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 ரிலேஷன்ஷிப்பை ரியலான அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்ச ஒரு ஆளான்னு வர்றப்போ எந்த முடிவு எடுக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிற காட்சி தான் வந்துட்டு. ஏன்னா முதல் இப்படியாண்டா பண்ணேங்கிறதுக்கு சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்ஸ் மாதிரி ஓடும் என்ன நடந்ததுன்னு. ஆனால் ரெண்டாவது ஆளுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, முழு காரணமும் அவனை குத்திடுவானோ அப்படிங்கிற ஒரே பயம், யாரை அந்த ஃப்ரெண்டு மாதிரி பார்த்த அந்த ஒருத்தனை. லைக் அதான் அந்த என்ன இதுன்னு கூட நான் ரிவீல் பண்ண விரும்பலை, எல்லாமே நீங்கள் படம் பார்த்து அதான் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கூட நான் ரிவீல் பண்ண விரும்பலை, நீங்கள் படம் பார்க்குறப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் அந்த ரைட்டிங்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் எப்படி அவர் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க, அதான் அப்பா ஸ்தானத்தில் இருந்து பார்க்குற ஒருத்தனை அவங்கக்கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ஒரு விஷயத்துங்கிறதே கூட அந்த ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பொதுவாக எனக்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்தா தான் அதை பற்றி நிறையா பேசணும் டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஆசை எல்லாம் பெருசாகவே இருக்கும். பட் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் சினிமாவை பற்றி நிறையா பேசணும் டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இந்த படம் பார்த்தப்போ வந்திருக்கு. அந்தளவுக்கு நான் இந்த படத்தை என்ஜாய் பண்ணேன், அதுக்கு முழு காரணமும் ரைட்டிங் தான் அடிப்படையில், அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கேமரா ஒர்க்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க, குறிப்பாக கிளைமேக்ஸில் லைட்டிங்கெல்லாம் சான்ஸே இல்லை. அண்ட் ஒரு ஒரு ஃப்ரேமும் இதெல்லாம் வந்துட்டு எந்த ரகத்துக்கு படம் போயிட்டுருக்கு இது இப்போ தேவையா, அந்த ஸ்டாண்டர்டை குறைச்சிருமோன்ற பயம் வர்ற மாதிரியான சில ஃப்ரேம்ஸை கூட டைரக்டர் தனுஷ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதாவது
அந்த உமன் கேரக்டர், அதையும் கூட நான் ரிலே செஞ்சு ரிவீல் பண்ண இல்லைன்னு வைங்கள. அந்த உமன் கேரக்டரை காட்டுறப்போ ஒரு ஒரு காடஸோட ஒரு ஃப்ரேம் வர்ற மாதிரியும், அண்ட் இந்த ஹீரோ கேரக்டரை காட்டுறப்போ நம்ம ராவணனோட இது வர்ற மாதிரியும் அந்த அந்த ஃப்ரேமெல்லாம் கொஞ்சம் தவறி இருந்தால் கூட இந்த படம் போயிட்டு இருந்த ரேஞ்சுக்கான ஸ்டாண்டர்டை குறைச்சிருக்குன்ற பயம் இருந்தது எனக்கு. ஆனால் அதை மேட்ச் பண்ணிட்டாங்க அவங்க. படத்தில் பெரிய பார்ட் ப்ளே பண்ணது கண்டிப்பாக ஏஆர்ஆரோட மியூசிக் தான். அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் இல்லை பாட்டாக இருக்கட்டும், தலையம் பிரிச்சிருக்காருங்க. இந்த பாட்டு தான் படத்துக்கான ஒரு உயிர்நாடியாகவே பல காட்சிகளில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு காட்சியை அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மனசில் போய் சேரணும்னா அதுக்கு மியூசிக் வந்து பெருசாகவே ஹெல்ப் பண்ணும். இங்கே அது அது வந்து அது ஒரு யூனிவர்சல் ட்ரூப் தான் அது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கும் இங்கே மியூசிக் ஒர்க்கு. ஓவராலாகவே ஒரு ஒரு நல்ல பேக்கேஜாக நான் பார்க்குறேன், ஒரு ப்ராடக்டாக இந்த படம். ஆனால் இது சொன்னது போல் பலரால் அந்த கிளைமேக்ஸ் ஏற்றுக்க முடியாது, இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு எனக்கே கூட தோணதான் செய்யுது. சொன்னது போல சீக்கிரமாக இந்த டிஸ்கஷன் வீடியோ கொண்டு வரேன், தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இன்னொரு பக்கம் டெட்பூல் நூலுன்னு ரிலீஸ் ஆயிருக்கு, நான் எதிர்பார்த்தது போல் அது இங்கே எடுக்கலை, அதை பார்க்க டைம் ஆகலாம். அதை பற்றியும் சீக்கிரமே நான் வீடியோ கொண்டு வரேன். ஒரு ஓவரால் படமாக எனக்கு மன வருத்தம் இருந்தால் கூட இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை.